சூர்யாமாரி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. அதுக்கு நீங்கள் எப்படி பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க. தாராவும் சங்கரபாணி மட்டும் இந்த பக்கம் நிற்கிறாங்க, பாக்கி இருக்கிற எல்லோரும் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் வந்து குருஜி வந்து கேட்குறாங்க. காளிசூரி வந்து சொல்கிறாங்க, சூர்யாட்டையும் மாறிக்கிட்டையும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, வந்திருக்கிறவங்க ஒரிஜினல் கிடையாது, அவங்க கையில் வச்சுருக்கிறதும் இது மாதிரி நமக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. காளீஸ்வரி பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் இது மாதிரி பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட கிடையாது. நம்மளை ஏமாற்றணும்னு நம்மளோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு பணம் பார்க்கணும் தான் அவங்க இது மாதிரி பண்ணிருக்காங்கன்னு தெள்ள தெளிவாக சொல்கிறாங்க. அத்தை அப்போனா நம்ம என்ன பண்ணுறது? அதான் நானும் யோசிக்கிறேன் சூர்யா அப்படின்னு சொல்லும்போது பார்வதி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போலியாக இருக்கட்டும் என்ன வேணான் இருக்கட்டும், ஆனால் அவங்க கையில் கொண்டு வந்திருக்கிறது ஒரு வேலை நம்மளோடதாக இருந்தால் என்ன பண்ணட்டும், நமக்கு கை கிடச்சது அப்புறம் கிடைக்காமையே போயிடுமே அப்படின்னு பார்வதி வந்து பேசுகிறாங்க. மாரியோட அம்மா, நீங்கள் சொல்கிறதும் வேலிடான பாயிண்ட்டு தான், இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது உண்மையை எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. காளீஸ்வரி வேணும்னா மருத்துவர் வச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேச்சே அப்படியெல்லாம் பார்த்தா நிச்சயம் வந்து ஒரு வாரத்துக்கிட்ட ஆகும் ரிப்போர்ட்லாம் வரத்துக்கு, அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லோரும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்ன செய்கிறதுனே தெரியல அப்புன்னு பார்த்து குருஜி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டே இருந்தேன். தேவி அம்மா என்ன சொன்னாங்க? நான் தான் வந்து வரப்போகிறதா மாறிக்கிட்ட சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது பூஜை பண்ணி பார்ப்போம், தேவி அம்மா ஃபோட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், அது ஃபோட்டோ இருந்தால் போதும் நம்ம பூஜை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சூர்யா, அதான் குருஜி சொல்கிறாங்கள இவங்க எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்டுவாங்க, இவங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ போய் யாரையாவது போயிட்டு அனுப்பிச்சு வச்சு தேவி அம்மாவோட ஃபோட்டோ வந்து எடுத்துருவான்னோட வீட்டிலேருந்து போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணுறாங்க சூர்யா. அந்த இடத்துல ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டா சிஸ்டர் காளீஸ்வரி, அவள் சும்மா இருக்க மாட்டாள், சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி, சும்மா விட்டுருவாளா நம்மளை எல்லாரையும், நம்ம கேடின்னு ஒரு விஷயத்தெல்லாம் அவன் வந்து கண்டுபிடிச்சிருவா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரபாணியும் பணத்தை வாங்கணுன்னு சிட்டாக பிறந்துடணும் சரியா, ஆளுக்கு 10-10 லட்சம் இனிமேல் பிரச்சனையே இருக்காது ஒரு வருஷத்துக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இருங்க, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம், பூஜை வைக்க போகிறோம், அந்த பூஜையை முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்கள் காசு தரோம் சரிங்களா, எங்களுக்காக நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கீங்க, எங்கள் பூஜையில் கலந்துக்கிட்டு எங்களை வந்து கௌரவப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு சொல்லிடுறதுனால சரிங்க நாங்களும் இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது தேவி அம்மாவோட ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. காளீஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் வந்து போலிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுங்க ரெண்டு பேரும் பணத்தை வாங்கிட்டு தான் போவேன்னு சொல்லி அடம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. சிஸ்டர் நம்ம என்ன செய்ய போகிறோம், சூர்யாவும் மாறி இங்கே தான் இருக்காங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது, அப்புறம் நம்மளால் தான் இவங்க வந்தாங்கன்னு காளீஸ்வரி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா. சிஸ்டர் போக போக பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பூஜையினால் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க தெரியலாமா, இது என்ன பூஜை, அதாவது இப்போ இவங்க கொண்டு வந்திருக்காங்களே அது நம்மளோடதா இல்லையான்னு இந்த பூஜையை பண்ணி பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் பூஜை பண்ண பண்ண கற்பூரம் வந்து அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக தேவி அம்மா படத்துக்கு மேலே போயிட்டு வந்து எரியும், எரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க கையில் வச்சுருக்காங்களே அது நம்மளோடதாக இருந்தால் அது அப்படியே வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்மளோடது இல்லைன்னா அப்படியே வந்து அது காற்றுல வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு பணம்லேருந்து எல்லாம் அப்போனா ஆப்பு கேரண்டின்னு சொல்ல வேண்டியதானே சங்கரபாணி வந்து ஃப்ளோவில் வந்து சொல்கிறாங்க. அட்டகாசமாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் அந்த பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும். இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துடுவோம்ல அப்படின்னு சொல்லும்போது 10 லட்சரூபாயை விடவும் மனசும் வரமாட்டேங்குது எதுவும் வரமாட்டேங்குது இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி தடுமாட்டத்தில் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தாரா வந்து சங்கரபாணிகிட்ட சொல்கிறாங்க, இப்போதைக்கு நம்ம ஏற்பாடு பண்ண ஆளுங்க மாட்டினா கூட அது பிரச்சனை இல்லை, ஆனால் உண்மையான ஒரு விஷயத்தை வந்து மாரியும் சூர்யாவும் தெரிஞ்சிக்கவே கூடாது, அப்படி இருக்கும்போது மாரி கையில் இருக்கிறத நீ வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டர் அந்த பேத்தி இப்போ சூர்யா கிட்ட தானே இருக்காங்க, சரிடா போய் வாங்கி பத்திரமாக மாடியில் ஏதாவது ஒரு ரூமில் வந்து தூங்க வச்சுட்டு வந்துடு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி தாளாட்டி தூங்க வச்சுட்டே வரேன், எந்த பிரச்சனையும் இல்லை, ஐடியா கொடுங்க சிஸ்டர், எல்லாத்துக்கும் நான் வந்து ஐடியா கொடுக்கணுமா போடா அப்படின்னு சொன்னோன்னே. சூர்யா தம்பி நீங்கள் இன்னும் எவ்வளோ நேரம் தான் வந்து பாப்பாவை வந்து கையிலேயே வச்சுட்டு இருப்பீங்க, கை வலிக்கும் இல்லை நான் வச்சுக்கிட்டான்னு சொல்லும்போது சரி மாமா இந்தாங்க வச்சுக்கங்கன்னு சொல்லி அந்த இடத்துல தேவி அம்மா வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம சங்கரபாணிக்கிட்டேன், சங்கரபாணி வந்து ஒரு ரூம்குள்ளே அப்படியே வந்து தொட்டிலில் வந்து வச்சுட்டு அப்பாடா இனிமேட்டு பாதி பிரச்சனை தீந்துருச்சுன்னு ரூமை கதை வந்து சாத்திட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துடுறாங்க. சங்கரபாணி கையில் இருக்கிற விஷயத்தை வந்து சூர்யா வந்து பார்க்க வந்து தவறிட்டாங்க, அப்படியே அந்த ஃபங்க்ஷனில் வந்து
எல்லாரும் வந்து மும்மரமாக பார்த்துட்டு இருக்கிறப்ப இவங்க பூஜை பண்ண பண்ண திடீர்னு ஒரு கற்பூரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏரில் வந்து எரிய ஆரம்பிச்சிருது. தேவியம்மா படத்துக்கு நேராக வந்து இது மாதிரி வெளிச்சத்தை கொடுத்துட்ருக்கு. அந்த வெளிச்சம் அப்படியே வந்து மாறி கையில் இருக்கிற அந்த பாப்பாவுக்கு நேராக வந்து வெளிச்சத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்பாடா இது உண்மையா பொய்யா, எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு நிமிஷம் கிட்டே அந்த வெளிச்சம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு சட்டுன்னு பார்த்தா அந்த இது வந்து காணாமல் போயிடுச்சு. என்ன செய்யணுன்னே தெரில. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அப்போனா நான் சொல்கிறது தான் கரெக்டு, இது நம்ம தேவியம்மா கிடையாதுன்னு குருஜி வந்து சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த கையில் இருக்கிற அந்த பேத்தியை வந்து வாங்குறாங்க. அங்கே ரெண்டு பேரும் போலியும், நாங்கள் இங்கேருந்து போகிறோம், எப்படி உங்களை இப்படியே பத்திரமா அனுப்பிச்சி வைக்க முடியுமா, உங்களை வழி அனுப்பிச்சி வைக்க ரெண்டு மூணு பேர் வராங்கன்னு சொன்னோன்னே போலீஸ்லாம் வந்துடுறாங்க. இவங்க தான் எங்களை ஏமாத்தி நாங்கள் வச்சுருக்கிற பணத்தை திருடணும்னு பார்த்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு மாசா வந்து சொல்லிடுறாங்க நம்ம காளீஸ்வரி. டேய் உண்மையை சொல்லுங்கடா. அதெல்லாம் இல்லை, நாங்கள் எந்த உண்மையும் வந்து மறைக்கலை, எங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொன்னோம். ஆனால் இப்படி இருக்குமே நாங்களாம் யூகிச்சோம், ஆனால் அப்படி நடக்காமல் போயிடுச்சு, எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு அந்த இடத்துல லாபகரமாக பேசுகிறாங்க. ஓ அப்படியா, இதுவே உனக்கு குலத் தொழிலா இன்ஸ்பெக்டர், இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எங்களோடதுன்னு தெரியாமல் இவங்க பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இவங்க வேற எங்கேயோ அந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரில. நீங்களே வந்து பார்த்து இவங்களை பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா உங்கள் ஸ்டைலில் நல்லா எல்லா உண்மையும் வந்து கொண்டு வந்துடுவாங்க. சிஸ்டர் காளீஸ்வரி பார்த்தீங்களா, அதிகாரிகளுக்கே வந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கான்னொன்னே கிட்டக்க வந்தோன்னே கன்னத்தில் பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம காளீஸ்வரி வேறு லெவலில் மாசாரிஞ்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதுக்கப்புறமேட்டுக்கு சரிங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் சிஸ்டர், அவன் உண்மையை சொல்ல போகிறான் சிஸ்டர், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் மாட்டினீங்க, நீங்கள் மாட்டினீங்கன்னா அப்புறம் எனக்கும் தான் சிஸ்டர் ஆப்பு, என்ன சிஸ்டர் நம்ம பிளான் பண்ணுறது எல்லாம் வந்து தவிடுபடியாகுது, எங்களை யாரும் அனுப்பிச்சி வைக்கலை, நாங்கள் வந்து இது மாதிரி யாரும் இல்லாத இடத்துலேருந்து இந்த குழந்தையை தத்தெடுத்துட்டு வந்து இது மாதிரி ஏதாவது இருக்கிற வீட்டில் வந்து கொடுத்துட்டு அவங்கள வந்து நல்லபடியாக கரை சேர்த்து விட்டுருவோம், இன்னொன்று நாங்களும் வந்து காசு பார்த்துருவோம், இதுதான் எங்களோட குலத்தொழிலுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. யார் சொல்லி இது மாதிரிலாம் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சே அவங்க இல்லை சார், இது தான் சார் எங்கள் வேலையே, எங்களை மன்னிச்சிருங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. அடி நடிக்கிறாங்க, சார் நாங்கள் தான் உண்மையாக சொல்லிட்டோம்ல, எங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, ஓ உண்மையை சொல்லிட்டா நான் அவங்கள விட்டுருணும், நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு ஏகப்பட்ட உதவி செஞ்சுருக்கீங்களே அதுக்கெல்லாம் பதிலாக நாங்கள் கொடுக்கணும்ல, நீங்கள் கேட்டிங்களே அது எல்லாமே வந்து அதிகாரியே தருவாங்கன்னு சொல்லி காளீஸ்வரி மாதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலை சிஸ்டர், அவன் ஏதோ பேசி சமாளிச்சிட்டான், இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி ஒரு பக்கம் சூர்யாவும் மாறியும் வந்து கூப்பிட்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு போகும்போது, நீங்கள் எங்களை மனசை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஏன்னா நாங்கள் ரொம்ப சோகமாக இருக்கோம், என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கிற எங்களுக்கு நீங்கள் இது மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள் என்னத்தை சொல்கிறது, எங்களுக்கு ஒன்றும் புரியல, பணத்தை வச்சு விளாடாதீங்க, பாசங்கிற பேரில் வேஷம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம மாறி வந்து சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.